ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீகுரு முத்து விஜயகுமார் பேசுகிறேன். ஜோதிடர் மற்றும் ஆசிரியர். நம்மளுக்கு இந்த முறையை அள்ளி வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய அருக்குநாதர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களின் பொற்பாதத்தை தொட்டு இந்த பதிவு நம்ம பதிவு பண்ணுறோம். இப்போ நம்ம ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நவ கிரகங்களுக்கும் அந்த ஹோரை பலன் அப்படின்றது உண்டு. அதில் ராகு இது மட்டும் கொஞ்சம் ராகு அலையமகண்டா அப்படின்னு போயிடும், அதனால் அதுக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான். இதில் நம்ம வந்து சுப ஓரைகள் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சுக்கரனையும் புதனை வந்து சுப ஓரைகள், இதில் வந்து சுபகாரியங்கள் பண்ணுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் மற்ற கிரக ஓரைகள் வந்து இங்கே தவறாக இருக்கா, இல்லை அது அசுப ஓரைகளா, அதில் எதுவுமே நம்ம செய்யக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். அதில் என்ன செய்யலாம் அப்படின்ற விஷயத்த நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். முதல்ல எடுத்துக்கிறோம் நம்மளுடைய கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். கர்மகாரகன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவான். இப்போ இவருடைய ஓரையில் ஒரு காரியம் செய்யலாமா அப்படின்னா செய்யலாம். அது என்ன மாதிரியான காரியங்களை நம்ம அதில் செய்யணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஒருத்தருக்கு கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட நிகழ்வு இழுவையிலேயே இருக்குது, அது அவ்வளோ சீக்கிரம் முடிய மாட்டேன்னுது. இல்லை ஒருத்தர் மேலே நம்ம வந்து நம்ம பக்கம் நியாயம் இருக்கணும், கண்டிப்பாக வந்து இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தளவு ஒருத்தர்கிட்ட நியாயம் இருந்தால் அவர் கண்டிப்பாக அவரை வந்து கரையேற்றி விடுவார். நியாயம் இல்லை அப்படின்னா நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவர் அதிலிருந்து உங்களை தப்பிக்க விட மாட்டார். அதனால் கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் நியாயம் இருக்கும் பட்சத்தில் அந்த கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட காரியங்களை நீங்கள் சனி ஓரையில் ஆரம்பிக்கலாம். அப்படி சனி ஓரையில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது தாமத கிரகம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த சனி பகவான் நியாயத்துக்காகவும் நீதிக்காகவும் ஈஸ்வர பட்டம் பெற்றவர், அதனால் வந்து இந்த உங்களுக்கான நீதியை ரொம்ப விரைவாக பெற்றுத்தரக்கூடியவர் இந்த சனீஸ்வர பகவான் மட்டுமே. அதனால் இந்த வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை வந்து நீங்கள் சனி ஓரையில் ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடை அடிக்கக்கூடிய வீசக்கூடிய தொழில்கள், அதாவது இந்த கோழிப்பண்ணை சம்மந்தப்பட்டது, பன்றி வளர்த்தல் சம்மந்தப்பட்டது, முயல் வளர்த்தல், இந்த மாதிரி தொழில்களை வந்து சனி ஓரையில் தொழில் ஆரம்பிக்கிறது. பொதுவாகவே இந்த கறிக்கடை கோழிக்கடை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தொழிலாக இருக்கட்டும், ஒரு வாடை அடிக்கக்கூடிய வேர்வை அடிக்கக்கூடிய தொழில்களாக இருக்கட்டும், இந்த தொழில்களை வந்து நீங்கள் சனி ஓரையில் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் வெற்றியையும் இந்த சனி பகவான் வந்து தருவார். அதுக்கடுத்து செவ்வாய் ஓரை, செவ்வாய் ஓரையில் என்ன செய்யலாம், அது வந்து ஒரு போர்க்குணம் கொண்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே செவ்வாய் வந்து போர்க்குணம் கொண்ட ராசி, அதனால் வந்து நெருப்பு வைக்கக்கூடிய தொழில்களை வந்து இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கலாம். அப்போ நம்ம சுபமான நெருப்பு அப்படின்னா யாகசாலை வளத்தில், அப்போ அந்த இதில் வந்து அதில் செய்யலாம். அதுக்கடுத்து செங்கல் சூளையில் நெருப்பு வைத்த, செங்கல் சூளை இல்லை மண்பாண்டங்கள் செய்கிறாங்க அவங்க வந்து நெருப்பு வச்சு அந்த பானையை வந்து பதம் பண்ணக்கூடிய ஒரு தன்மைக்காக நெருப்பு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயங்களை வந்து செவ்வாய் ஓரையில் ஆரம்பிக்கலாம். அது மாதிரி இந்த பிரச்சனை ஒரு போர் நடக்குது இல்லை ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா அதை இந்த செவ்வாய் ஓரையில் நம்ம ஆரம்பம் செய்யலாம். இரும்பு பட்டறையில் ஆயுதங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலைகளை இந்த செவ்வாய் ஓரையில் நம்ம செய்யலாம். அதே மாதிரி மலையை உடைக்கிறது, கல் உடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த செவ்வாய் ஓரையை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுக்கிரனையும் புதனையும் குருவையுமே சுப ஓரையில் நம்ம நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தணும். இந்த சனியும் செவ்வாயும் இந்த மாதிரியான விசேஷங்களுக்கு நீங்கள் சுப ஓரைகளாக எடுத்து பயன்படுத்தும் போது அவங்க வந்து பெரிய மாற்றத்தை கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம், இந்த செவ்வாய் ஓரையில் அடையாத அடைபடாத கடன், ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் ஓரையில் வந்து ஒரு கடன் வந்து அடையவே இல்லை, சாரி செவ்வாய் ஓரையில் இல்லை, பொதுவாகவே கடன் அடையலை அப்படின்னு எடுத்துட்டால் அந்த செவ்வாய் ஓரையில் ஒரு நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய் ஓரையில் அந்த தொகைக்கான ஒரு சிறு தொகையை எடுத்து கொண்டு போய் நீங்கள் பேங்காக இருக்கட்டும் இல்லை வட்டிக்காரராக இருக்கட்டும் யார்கிட்டையும் அந்த செவ்வாய் ஓரையில் வந்து அதற்கான ஒரு பணத்தை எடுத்து நீங்கள் ஒரு சிறு தொகையை அடைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வெகு சீக்கிரமாக உங்களுடைய அந்த தீராத கடன் பிரச்சனை கூட இந்த இடத்துல தீர்ந்துடும். அதனால் செவ்வாய் அப்படின்றது கடனை தீர்க்கக்கூடியவர், நிலத்தை வளர்க்கக்கூடியவர். அதனால் இந்த செவ்வாய் உரையும் சனி உரையும் காரியத்திற்கு தகுந்த நேரத்தில் பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.